வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து தேவையில்லாத பிரச்சனையில் போய் வந்து தானாவே வந்து சிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு மீம் கண்டென்ட்டா வந்து மாறுறாரு தேவையில்லாம வந்து பண்றாரு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபேர் பிளே அவார்டில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நடுவர்கள் வந்து கம்மி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணார் ஜார்டன் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் வந்து ஒய்டு அது ஒய்டுன்னு வந்து தெளிவாக தெரிஞ்சுது ஏன்னா லயன் பக்கத்துல லயனை விட்டு தள்ளி போய் வந்து பால் குத்தி போயிருக்கும் பட் வந்து சைனீஸ் கொஞ்சம் நகர்ந்து வந்திருப்பார் இதனால் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ரிவ்யூக்கு வந்து போயிருப்பாங்க ரிவ்யூவில் பார்த்துட்டு நடுவர்கள் பார்த்திங்கன்னா திரும்ப இது வந்து ஒய்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து ரிவியூவுக்கு போனாங்க ஓகே ரிவியூவில் தேர்டும் பேர் சொல்லிட்டாரு இனிமேல் முடியோ மாற்ற முடியாது நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது அப்படி இருக்கப்ப சம்மந்தமே இல்லாமல் நான் அம்பயர்கிட்ட போய்ட்டு வந்து ஒரு ஆர்க்யூமெண்ட்டில் ஒரு வாக்குவாதத்தில் வந்து ரோகித் சர்மா வந்து ஈடுபட்டிருப்பாரு இந்த ஃபேர் ப்ளே அவார்டை வந்து மும்பை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கினாங்க ரெண்டாயிரத்து இருபதில் வாங்கினாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏழாவது ப்ளேஸில் இருக்காங்க ஏன்னா ரோகித் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு வந்து நடந்திருக்கார் ஒரு ஒரு மேட்ச்லையுமே நன்றி